கிருபையில் ஐஸ்வர்யம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 8 வசனத்தை நாம் கவனிப்போமானால் ஆண்டவர் அதில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை பாருங்க, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஆண்டவர் பாருங்க எப்படி நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். இந்த புதிய நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் பயத்தோடு இருக்கீங்களா, கலக்கத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள், ஆண்டவரை மறந்து போனார்கள். ஆண்டவரை காட்டிலும் வலிமையான தெய்வங்கள், பெரிய தெய்வங்கள், எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பாய் அவர்கள் இருப்பார்கள் என்று நினைத்து அவர்கள் மற்ற ஜனங்களை பின்பற்றி அவர்கள் வழி விலகி போன போது ஆண்டவர் அவங்கள கூப்பிடுறார், நீங்க இங்க வாங்க, நான் தான் வருங்காலங்களையும் நிகழ்காலங்களையும் அறிந்த தெய்வம், பூர்வ காலத்தில் உள்ள அத்தனையும் எனக்கு தெரியும், எல்லாமே என்னுடைய ஆளுகையின் கீழே தான் இருக்கு. ஆகவே என்னிடத்தில் நீங்கள் கடந்து வந்தால் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க ஒரு வாய்ப்பு உண்டு என்பது தான் ஆண்டவர் கூறுகிற ஒரு செய்தி. தேவப்பிள்ளைகளை இன்னைக்கானாலும் சரி நாளைக்கானாலும் சரி ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்து கலங்குகிற பயப்படுகிற காரியம் அல்லது நாளைய தினத்தை எண்ணினால் உங்கள் உள்ளத்தில் உங்களை அறியாமலே வருகிற ஒரு விதமான பயமும் ஒரு விதமான வேதனையான கலக்கம் நிறைந்த எண்ணங்களும் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். கர்த்தருடைய கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கிறதுனால அவர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிற தேவன். அதனால் அவரை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய நிகழ்காலமும் நல்லா இருக்கும், எதிர்காலமும் நல்லா இருக்கும். அப்போ நிகழ்காலமும் எதிர்காலமும் அவர் கையில் சேஃப்டியாக இருக்குது, அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை உள்ளத்தில் வந்துட்டுனா தன்னால் இந்த பயமும் கலக்கமும் போயிடும். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களைப் போல நம்பிக்கையற்ற ஒரு கூட்டத்தார் அல்ல, நமக்கு ஒரு வல்லமையான தேவன் இருக்கிறார். அவர் நிகழ்காலத்தையும் பார்த்து கொள்வார், எதிர்காலத்தையும் பார்த்து கொள்வார் என்று நம்புவோம். கலக்கங்களுக்கும் பயங்களுக்கும் விலக்கி கர்த்தர் உங்களை காப்பாராக. தகப்பனே, நீர்தான் எங்களுடைய காலங்களை கரத்தில் வைத்திருக்கிற கர்த்தர். ஆகவே நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்களும் நடைபெறப்போகிற காரியங்களும் ஒரு விதத்திலும் பயத்தையோ கலக்கத்தையோ எங்களுக்கு ஏற்படுத்த முடியாது என்பதற்கு நீர் துணையாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, Elsudai Ministries, 9500252586 Surandai.